பொங்கல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்காக பொங்கல் வச்சிட்ருக்கு. பொங்க போதே பொங்கலோ பொங்கல் அவ்வளோதான் பொங்கிச்சு. மொட்டை அடிச்சுட்டு ஒரு கடலை ரெண்டு ரெண்டு மூங்கு மூங்கிட்டு அப்படியே வந்துட்டு அவனுக்கு காது குத்துறது தான் அடுத்த ஃபங்க்ஷன். அவனுக்கு காது குத்துப்பான், ஆல்ரெடி காது குத்துன மாதிரி தான் இருக்கும். அது காது குத்துனது இல்லை, ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கு. காலங்காலத்தில் ஒட்டினப்ப பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கு. போயிட்டு எல்லாரும் மொட்டை அடி போவாங்க, எல்லாருமே மொட்டை அடி போவாங்க. மொட்டை அடிக்க போகிறான்னு கூட தெரியாமல் சார் எப்படி போஸ்ட் கொடுத்து நிற்கிறாரு பாருங்க. ஆக்சுவலாக இவர் மட்டும் மொட்டை அடிக்கல, இவர் கூட சேர்ந்து அவரோட தாத்தா, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவங்க அக்கா பொண்ணு ஜாக்லின். ஸோ இவ்வளோ மொட்டை அடிச்சுட்டு இருந்தா இவங்களோட, அதாவது ஜாக்லினோட அவங்க அப்பா, அதாவது ரிஜியோட மாமா, ஓகேங்களா. ஸோ அவங்களும் வந்து மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நானும் ரிஜியோட அவங்க அக்காவும் வந்துட்டு பூமுடி கொடுத்துட்ருந்தோம். ஸோ இது ரிஜியோட அக்கா, ஸோ அவங்க தான் பூமுடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லைட்டாக தான் கீரை வந்து பூ வச்சுட்டு முடியோட சேர்த்து பூ வச்சு கட் பண்ணுவாங்க லைட்டாக கீரை மட்டும். ஸோ பிரியாணி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ பூமுடி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ மொத்தம் அஞ்சு பேருக்கு மொட்டை அடித்தோம், ரெண்டு பேருக்கு வந்து பூமுடி எடுத்தேன். ஏன்னா ஒத்தையில் முடி சாரி ரெட்டையில் முடிக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லோரும் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணோம். ஏதோ உலகம் தெரியுது என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இருக்குது பாருங்க. ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக இவருக்கு மொட்டை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இவங்க அப்பா பார்த்து ரொம்ப ஆழ ஆரம்பிச்சிட்டான், தலையில் தண்ணி போடவும் இன்னும் அதுக்கு மேலே ஆழ ஆரம்பிச்சிட்டான். தலையில் தண்ணி போட்டாலே இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ரொம்ப ஆழ ஆரம்பிச்சிட்டான் இவன் மொட்டை அடிக்கும் போது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். மூணு பேர்கிட்ட அவனை கண்ட்ரோல் பண்ணோம், மூணு பேராலையும் முடியல அவனை கண்ட்ரோல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மாமா ஏஞ்சி போயிட்டாரு, அவங்க தாத்தா முடியல உட்கார வச்சு தான் மொட்டை அடித்தோம். ஸோ பிடிக்க முடியல அப்படின்றதுக்காக. ஸோ மூணு பேரும் சேர்ந்து பாருங்கள் அவனை எப்படி பிடிச்சிட்ருக்காங்க மொட்டை அடிக்க. அந்தளவுக்கு துள்ளிக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால மூணு பேரும் சேர்ந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து காது குத்துற இடத்துக்கு கிளம்பியாச்சு. மொட்டை அடிக்கிற அதே இடத்துல தான் காதோ குத்தணும். ஸோ அது தனியாக இது தனியாக இருந்தது. ஸோ அங்கே தான் இப்போ எல்லாரும் போயிட்டுருக்கோம். போட்டுருக்கோம்
மொட்டை அடிச்சுட்டு அந்த பழைய கோயில் அங்கே இருக்குது, அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்க நினைக்கிறேன். அங்கேருந்து அந்த கோயிலேருந்து இங்கே நடந்து வந்துட்டோம். பொங்கல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு. ஸோ பொங்கல் எங்கே வச்சு தான் வந்து எல்லாருக்கும் வந்து தானம் பண்ணணும். கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம் பொங்கல், இதாக இருக்குது பொங்கல். எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 2 ஆச்சு, முஷ்ட அப்படியே கிளம்ப வேண்டியதான். குழந்தைங்களுக்கு கூட சரிங்க. ஆமா ஆமா ஆமா, புரியுது 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 புரியுது. இங்கே வந்து பொங்கல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து அந்த மாதாவோட வேளாங்கண்ணி மாதாவோட சொரூபம் அங்கே இருக்குது, அங்கே போய் தான் பொங்கல் கொடுக்க போகிறோம். இப்படி கிளம்ப இங்கே வச்சு எல்லாருக்கும் வந்து அன்னதானம் பண்ணலாம். ஏதோ எங்களால் முடிஞ்சது, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். ஒருத்தவங்க வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க பீன்ஸ் கேரட் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க, பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா மாஸ்டர், ஹாய் சொல்லுத. இவங்க தான் சமையல் மாஸ்டர். சோறு வெந்துட்டு இருக்கு, அடுத்த நம்ம சாப்பிடலாம். இன்னொரு சமையல் மாஸ்டர் காணோம். சரி, நம்ம சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட போறோம். கடைசியா ஒரு வழியா சாப்பாடு சமைச்சு பரிமாறி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. என்ன வந்து சிக்கன் குழம்பு சாப்பாடு, அதான் ஃபேவரெட்டு. மொத்த குடும்பமும் உட்காந்துட்டோம், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கார் ஏறி ட்ரெயினை பிடிச்சி கிளம்ப வேண்டியதான் ஊருக்கு. மேலே கை வச்சு மறிக்காத. கறி பல்லில பூந்துருச்சு மரம எனக்கு. என்ன வேணும் ஆயா? காவுட்டு ஆயா, கூட்டி விடு ஆயா, கூட்டி விடு. தண்ணி இல்ல. அப்புறம் சோ சாப்பிடு, அப்புறம் அப்புறம் சாப்பிடலாம். நிறைய சோர் போகுது. ஆயா காவுட்டி விடு. இதுதான் நாங்க தங்கியிருந்த இடம். இப்பெல்லாம் கிளம்பியாச்சு, புது வேன் வந்துருச்சு. அப்படியே கிளம்பி
வேன் ஏறிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போக முடியுதா? பேக்கப் பண்ணிட்டோம், போய் ட்ரெயின் ஏறலாம் வாங்க. போய் ட்ரெயின் ஏறிட்டு அங்கேருந்து கன்னியூ பண்ணலாம். அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, அதை பார்க்கலாம்.